ஜிபி ஸ்டுடியோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம். மொபைலில் யூஸ் பண்ணுறோன்னா அதிகப்படியாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நெட்ஒர்க் சர்ச் பண்ணுறதுக்கு, நிறைய டேட்டாஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு, நிறைய வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது அது சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதல்ல நெட்ஒர்க் அது எப்படி இருக்குது, எந்த வரிசையில் இருக்குது, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நெட்ஒர்க்குன்னு பார்த்தாலே ஒரு மூணு விஷயம் இருக்குது: டார்க் வெப்பு, டீப் வெப்பு, அடுத்து சர்ஃபேஸ் வெப்பு. அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் சர்ஃபேஸ் வெப். யூஸ் பண்ணுற மொத்த வெப்சைட்டில் இருக்கிறதே ஒரு வெப், மொத்த வெப்பேஜில் நம்ம ஒரு 4% தான் யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயங்களும் நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த 4%களே இவ்வளோ இருக்குது. சரி, டீப் வெப்புனா என்னென்னு பார்க்க போகிறோம், டார்க் வெப்புனாலும் என்னென்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் வெப்புனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெப்பு. ஓகே, டீப் வெப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தமான வெப்பேஜ். அது கவர்மெண்ட் சம்மந்தமான வெப்பேஜ்னா, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, மொபைல் பேங்கிங்கு, அடுத்து இந்த மெடிக்கல் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள், அடுத்து நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஆதார் கார்டு, இந்த நிறைய நம்மளுடைய சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த டீப் வெப்புக்குள்ளே இருக்கும். ஏன்னா டீப் வெப் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக இயங்கக்கூடியது. மிச்சம் பார்த்தோன்னா இந்த டார்க் வெப்பு. டார்க் வெப்புனா அது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது? டார்க் வெப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேசிக்காக, நம்ம அனானிமிஸை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பேஜ். ஆனால் இருந்தாலும் அந்த அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை இப்போ அந்த மாதிரி காரியத்துக்காக யூஸ் பண்ணாமல் நிறைய தப்புகள் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த கடத்துறது, இந்த நிறைய இந்த வெப்பன் சம்மந்தமாக நிறைய தப்பான இது விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. சரி, இந்த டார்க் வெப்பை எப்படி அக்சஸ் பண்ணுறது? அதுக்குள்ளே கொஞ்சம் பார்த்தோன்னா, இந்த தோர் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அது எப்படி வந்ததுன்னுச்சுன்னா, ஒரு தனியாக அந்த அனானிமிஸ் பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்க நேவிக்காரங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குனாங்க. அது 1998 அந்த சாஃப்ட்வேர் உருவானது. 2002 வந்து தோர் ப்ரௌசர், அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு புதிய ப்ரௌசரே உருவாக்கியிருக்காங்க. அதுதான் தோர் ப்ரௌசர். தோர் ப்ரௌசர்னால் அது என்ன பண்ணும், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து www.googlesearch.com அப்படின்ட்டு தோர் ப்ரௌசர்க்குள்ளே கொடுத்தோம்னா அது ப்ரௌஸ் பண்ணிட்டு போகும். அது வந்து தோர் பவுன்சிங்னு சொல்லுவாங்க. அது டைரெக்டாக ப்ரௌஸ் பண்ணாது, ஒரு பவுன்சிங் மூலமாக ப்ரௌஸ் பண்ணும். அது எப்படின்னா, ஒரு கிளியரிட்டியாக சொல்லணுன்னுச்சுன்னா, இப்போ நாம் என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் வந்து கூகுள் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புகிறேன். அனுப்பினோடனே அது ஏதோ மொத்தமாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட் ஆகி ஒரு 3 கண்டென்ட்டாக, அதாவது என்கோடு அந்த டி கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 3 கண்டென்ட்டாக அது ஸ்ப்ளிட் ஆகும். 3 கண்டென்ட்டில் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, ஒன்று வந்து பாரிஸ்க்கும், இன்னொன்று ஜப்பான், அடுத்து லண்டன், இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் ஆகி 3 கண்டென்ட்டாக 3 இடத்துல போய் ஸ்ப்ளிட் ஆகி லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் தான் அந்த டீட்டெயிலை வந்து அக்சஸ் பண்ணி எனக்கு அனுப்பிவிடும். அப்போது அந்த எந்த அக்சஸ் வந்து, இப்போ கூகுள் அக்சஸ் பண்ணணும்னா, கூகுளிலேருந்து அந்த லாஸ்ட்டாக எந்த கம்ப்யூட்டர்லேருந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சோ அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் அக்சஸ் பண்ணும், நம்மளை அக்சஸ் பண்ணாது. நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த வெப்பேஜுக்குள்ளே போயிருக்குமா அப்படின்றதே அது கூகுளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் தோர் ப்ரௌசர். தோர் ப்ரௌசர் விஷயத்தை தான் இரும்பு திரைப்படத்தில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம எப்படி சர்ச் பண்ணுறதுன்றதை கொஞ்சம் ஃபைனலாக பார்த்துப்போம். எப்படி சர்ச் பண்ணுறோன்னா, இப்போ ஏதாவது ஒரு மொபைலில் ப்ரௌசர் ஆன் பண்ணி கிளிக் பண்ணி அதில் வந்து www.google.com அப்படின்ற HTTP, அதாவது அந்த HTTPங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் மூலமாக அது கால் பண்ணுறோம். அது எப்படி கால் பண்ணுங்க? முதல்ல எங்கே போகணுச்சுன்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ISP அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும். ISPங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட நெட்ஒர்க்கிங், நம்மளோட ISP, ஜியோ, வோடஃபோன், ஏதாவது இந்த சிம் கார்டு தான், அது அதோட ISPக்கு போகும். நம்மளோட மொத்த டில்லையும் அவங்க கண்காட்சிட்ருப்பாங்க. எல்லாமே பார்க்க முடியும், நம்மளால் என்ன டைப் பண்ணுறோம் எல்லாமே பார்க்க முடியும். அது வந்து க்ரோம் ப்ரௌசரில் இந்த மாதிரி அஃபிஷியல் ப்ரௌசரில், ஆனால் தோர் ப்ரௌசரில் அதே மாதிரி பார்க்க முடியாது அவங்களால. சரி, இந்த ISPக்கு போகிறது எப்படி நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுக்குதுன்னுச்சுன்னா, அடுத்து வந்து இன்னொன்று டொமைன் அப்படின்னும், டொமைன் நம்பர் அப்படின்னு ஒரு என்கிரிப்டாக அது போயிட்டுருக்கோம். அந்த என்கிரிப்ட் மூலமாக தான் அதை கூகுள் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு அப்படியே லிங்க் கொடுக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது கூகுளுக்கு தெரியும், ஆனால் தோர் ப்ரௌசரில் தெரியாது. ஏன்னா எப்படி பார்த்துக்கோங்கன்னா, அதான் முன்னவே சொன்ன மாதிரி தான், இதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வெப்பேஜ் இப்படி டைப் பண்ணாவோ, ஒரு இதோ ஒரு கண்டென்ட்டை கிளிக் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணால் அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ வந்து கூகுளில் கூகுள் க்ரோம் வந்து ப்ரௌசர், அந்த தார் ப்ரௌசரில் அக்சஸ் பண்ணுறோம். அக்சஸ் பண்ணும்போது இவன் வந்து அந்த ISPக்கு வந்து என்னென்னு தெரியும்னா, தார் ப்ரௌசரில் இருக்கான்னு தெரியும், ஆனால் அவன் என்ன அக்சஸ் பண்ணுறான்றது அதுக்கு கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. இது வந்து நிறைய வந்து நம்ம பசங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரௌசர்னே சொல்லலாம்.
சரி, ஓவராலாக இந்த ப்ரௌசரை பற்றி பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மேலே இதுலேருந்து டவுட் இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். சரி, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.